தமிழ்ல சக்சஸ் மீட் மேக்ஸிமம் வைக்கும்போது நீங்க வர மாட்டீங்க. ஏன் சக்சஸ் நோக்கி போறதுனால நம்ம சக்சஸ் மீட் வரது கிடையாதா? அதுக்கப்புறம் இருங்க சார். பிரியங்கா மோகன் ரெண்டாவது படம் இது. அவங்களே சொன்னாங்க கேங் லீடர். அதுக்கப்புறம் இதுன்ட்டு நீங்களே கேட்டு வாங்கினீங்களா? ஏன்னா அதுல நல்லா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது, அதனால அவங்கள ஹீரோயினா கேட்டு வாங்கினீங்களா? மை ஃபர்ஸ்ட் டவுட் வாஸ் விச் கான்ஸ்டபிள் லுக் சோ பியூட்டிஃபுல். தலைவரே தலைவரே தலைவர்னு ஒரு டயலாக் இருக்குல்ல மாநாட்டுல, அங்க தெலுங்குல வந்து அன்னையா 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 அப்படி வரும். அங்க இருக்க பீப்புள் என்னை பார்க்கும்போது அன்னையா அன்னையான்னு கூப்பிடுறாங்க. என்னன்னு தெரியல, ஒரு சீசன் மொத்தமாவே அப்படி போகுது. ஸ்பைடர் மான்ஸ்டர் அப்படி மாறி மாறி வரும். நெஞ்சம் மறப்பதில்லை தோன் கொஞ்சம் லீடாவும் கொஞ்சம் நெகட்டிவும் மாறி மாறி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கண்டினியூஸா வந்து சார் நீங்க நடிக்கிற படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். சரிங்களா? அதுக்கப்புறம் இல்லாம வந்து எல்லா படமும் வந்து சக்சஸ் மீட்ல நீங்க இருக்க மாட்டீங்க மேக்ஸிமம் தமிழ்ல. ரெண்டாவது பாயிண்ட் புரியல. தமிழ்ல சக்சஸ் மீட் மேக்ஸிமம் வைக்கும்போது நீங்க வர மாட்டீங்க. ஏன் சக்சஸ் நோக்கி போறதுனால நம்ம சக்சஸ் மீட் வரது கிடையாதா? அதுக்கப்புறம் இருங்க சார். அப்புறம் வந்து நடிப்பு அரக்குன்னு சொல்லிட்டு உங்களை வந்து தமிழ்நாட்டுல கூப்பிடுறோம், அங்க எப்படி கூப்பிடுறாங்க? அங்க வந்து அதாவது இப்ப வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா மாநாடு தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகலை, பட் ஓடிடிபியில் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ நான் ஒரு மாலுக்கோ இங்கே போகணுன்னா, இப்போ நம்ம தலைவரே தலைவரே தலைவர்னு ஒரு டைலாக் இருக்குல்ல மாநாட்டில், அங்கே தெலுங்கில் வந்து அன்னையா 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 அப்படி வரும். ஸோ அங்கே இருக்க பீப்புள் என்னை பார்க்கும்போது அன்னையா அன்னையான்னு கூப்பிட்றாங்க. ஸோ அதுதான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகாத ஒரு படம் ஓடிடிபியிலே இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு இன்னும் அங்கே ஒரு பட்டப்பேரில் யாரும் சூட்டலை. அது நடந்தால் நடக்கட்டும், இல்லைனாலும் அந்த அன்பு எல்லாமே வேறு மாதிரி நல்லா டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. மார்க் ஆண்டனி இங்கே நல்லா ரீச் ஆச்சு, இப்போ ராயனும் அங்கே நல்லா ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம படங்கள் அங்கே வரவேற்பு கிடைக்கிற மாதிரி இந்த படத்துக்கு இங்கே வரவேற்பு கொடுங்க. August 29 சந்தோஷமாக பாருங்கள் சார். நானி சார் படத்துக்கே நம்ம எஸ்ஜே சூர்யா மேலே உள்ள பிரியத்தில் உங்கள் கேரக்டர் நேமும் சூர்யான்னு வச்சு சூர்யா சாட்டர்டேன்னு வச்சுட்டீங்க. எஸ்ஜே சூர்யா சார் இன்னைக்கு பெரிய நடிகர், ஆனால் எப்போதும் பெரிய டைரக்டரு. அவர் டைரக்ஷனில் நடிக்கிற ஐடியா எதுவும் இருக்கா? அதை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? ஐ வுட் லவ் டு சார், ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. பட் சச் நம்ம பட் இஃப் எஸ்ஜே சூர்யா சார் வில் சே ஹி வில் டைரக்ட் நோ வித் மீ ஆர் வித் எனி ஒன், ஐ திங்க் ஐ வில் டிஸ்கரேஜ் ஹிம் ரைட் நோ, பிகாஸ் வி வில் லூஸ் அவுட் ஆன் சச் அ ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர் ஆக்டிங் இன் சோ மெனி ஃபிலிம்ஸ் இன் சோ மெனி லாங்குவேஜஸ். Because if he goes for direction, he'll be missing for 1 year, and we don't want to miss him on screen for 1 year. Yeah. அம்மா அது என்னன்னு தெரியல, ஒரு சீசன் மொத்தமாகவே அப்படி போகுது. நான் இடையில முன்ன வந்து ஸ்பைடர் மான்ஸ்டர் அப்படி மாறி மாறி வரும், நெஞ்சம் மறப்பதில்லை சவுண்ட் கொஞ்சம் லீடாகவும் கொஞ்சம் நெகட்டிவும் மாறி மாறி பண்ணியிருந்தேன். இப்போ கண்டினியூஸாக வந்து நெகட்டிவ் ரோலாக போகுது. பட் அதில் என்ன பியூட்டிஃபுல் விஷயம்னா, நெகட்டிவ் ரோலே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுனால ஐ எம் நாட் மிஸ்ஸிங் அவுட் எனி திங். அதுதான் அதில் ஓகே. அப்போ சரி ஒரு ஃப்ளோ போகுது, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்ட்டு நான் இப்போ டிஸ்டர்ப் பண்ணல. பட் ஐ ஹவ் மை பிளான், சீக்கிரமாக அதுவும் இருக்குது, பார்க்கலாம் சார். நானே சார் உங்களுக்கு தான் இந்த க்வெஸ்சனும். ஆக்சுவலாக இவர் சொன்னார் எஸ்ஜே சூர்யா நடிப்பு அரக்கன் ஆக்டிங் லக்கிங் அப்படின்னு. எஸ்ஜே சூர்யா அவர் கூட நடிக்கிறீங்க, அவர் மட்டும் இல்லை இங்கே உட்காந்துருக்க அந்த மூணு நடிகைகளும் கூட நடிப்பு அரக்கைகள் தான். ஏன்னா அதிதி பாலன் ஒரே படத்தில் எங்களை அப்படி கவர்ந்தாங்க, பிரியங்கா மோகன் அதே மாதிரி, அபிராமி மேடம் சொல்லவே வேணாம் விரும்பாண்டியிலேருந்து. இப்படி எல்லாருமே பயங்கரமாக நடிக்கக்கூடியவங்க கூட நடிக்கிறீங்க. முதல் நானி படத்துலேயே சமந்தா கிச்சா சுதீப் பயங்கர உங்கள் டேலண்ட்டை காமிக்கிறதுக்காக இவங்கள மாதிரி பயங்கரமாக நடிக்கிறவங்க கூட சேர்ந்து நடிக்கிறீங்களா? அவங்கள மிஞ்சிட்டம் பாருன்னு என்ன காரணம்? ஒன்று ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிரியங்கா மோகன், பிரியங்கா மோகன் ரெண்டாவது படம் இது. அவங்களே சொன்னாங்க கேங் லீடர், அதுக்கப்புறம் இதுன்ட்டு என்ன நீங்களே கேட்டு வாங்கினீங்களா? ஏன்னா அதில் நல்லா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிருந்தது, அதனால் அவங்கள ஹீரோயினாக கேட்டு வாங்கினீங்களா இல்லை டைரக்டர் சாய்ஸா? ஓகே சார், த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் க்வெஸ்சன்ஸ் ஆர் லாங், ஐ வில் ட்ரை டு கீப் த ஆன்சர் ஷார்ட். The first question was, so I've always acted with very experienced actors, and I think I've never learned acting or dance or anything anywhere, sir. I just, happened to suddenly come into cinema. So today, if someone is calling me a good actor or they like my dance or anything, I think my school was cinema and all these
actors who I acted with are my teachers, and I've learned something from each and every one, whoever I've acted with, and I think that is the reason I am here right now. And second question, Priyanka is not my choice, it's definitely director's choice, but after director's choice, it's my choice also, because we were very, very happy. And when Vivek said, sir, Priyanka might suit the role, my first doubt was, which constable looks so beautiful? No, like a, because it's an outside job, it's like a rugged job, rough job, and Priyanka looks like a doll. So she doesn't look like someone who's been in the heat and did things and suffered all that. How is he going to make it convincing? Definitely she will look very nice, that much I knew at all. But when he showed me the poster of her in the constable costume, she was very, very convincing, and she was that one innocence, and she was also in the film, she's a new joinee. So I think everything fell in place so beautifully. She really, now it's very hard to imagine anybody else in that role. So I was very, very happy. Yeah. Nani sir, Tamil rasikar vandu ungalku neriya per irukanga Tamil Nadu la. Ninga eppo vandhalum neenga solvinga hair potta neriya per enna vandu selfie edukuranga ellama pandranga. Yen sir neenga direct ah Tamil padam onnu nadikka maatringa? Enna na ungala connect panna mudiyalaya illa neenga nadikka maatenu or plan la irukinga? Sir, I want to work, sir, definitely, and I'm waiting for it. I've heard so many scripts from a lot of Tamil filmmakers, and one film was supposed to happen, sir, which I think almost announcement also happened, but then things changed. I don't want to take names, but and like I said, with even with Mani sir, with films were supposed to happen, it didn't happen. I have a feeling that it is all waiting for a right time. I think something great is going to happen, and I'll definitely share it with you, sir. Thank you. One minute, madam. Yeah, Nani sir, undu orthar hard work pannama ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாராக வந்திருக்கவே முடியாது இல்லையா? ஒரு ஹார்ட் ஒர்க், அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, அவற்ற ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்குது அவற்ற. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறையா தடவை வந்து நான் நடித்து முடிச்சுட்டு நான் டக்குன்னு டைரக்டரையும் பார்ப்பேன், நானி சாரையும் பார்ப்பேன், இவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் டைரக்டர் வந்து ஒன்பது கேட்டால் உடனே ஓகேன்றவாரு, நானி சார் சார் கரெக்டாக இருக்கே அப்படின்னு அப்படிப்பார். ஸோ எது தேவையோ அதை மட்டும் பண்ணுவார் அவர். அதில் வந்து ஹீஸ் அ ப்ரோ ஆக்டர். ஆக்சுவலாக பொதுவாக வந்து நான் அமிதாப் சாரோட ஒரு படம் நடித்தேன் இல்லையா, அந்த படம் நடிச்சுட்டு அந்த படம் வரல, பட் அவரோட ஒரு 10 days ஆக்ட் பண்ணேன் அமிதாப் சாரோட. நடிக்கும் பொழுது அமிதாப் சார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முக அசைவுகள் எதுவுமே இருக்காது, அப்படியே பார்ப்பார், அப்படியே பேசுவார். அதில் காதல் வரும், கோபம் வரும், வீரம் வரும், காமெடி வரும், எல்லாமே வந்து ஆனால் ஒரு கம்போஸ்டு ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை வந்து நான் இவற்றை பார்க்குறேன் சார்கிட்ட, பட் நாட் சேம், அதே மோடு கிடையாது. அது அவர் ஸ்டைல் அப்படின்னா இது இவர் ஸ்டைலில் அது இருக்குது, பட் அந்த என்ன சொல்கிறது, அந்த அதனால தான் அந்த நேச்சுரல் ஸ்டார்னு அங்கே கூப்பிடுறாங்க அவரை. நாங்கள் வந்து அந்த நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸில் அது எல்லாத்தையுமே ஒரு கம்போஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அதை வந்து கரெக்டாக புல் அவுட் பண்ணுறாரு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் கூட இவ்வளோ பண்ணால் கரெக்டாக, அதுக்கு மேலே தேவையே இல்லை அப்படின்றதில் மெஷர்டாக, அதாவது அந்த ஹார்ட் ஒர்க்கையும் ஸ்மார்ட் ஒர்க்கையும் சேர்த்து பண்ண தெரிஞ்ச ஒரு ப்ரோ ஆக்டர் நானி சார். இதான் நான் அவற்றை பார்த்தது. தேங்க்யூ.